என்ன பெருத்துறாதீங்க தம்பி, ப்ளீஸ். நான் எப்படி மயிலு, நான் எப்படி மயிலு உன்னை வெறுப்பேன். நீ இல்லைனா நான் வெறும் ஜடந்தா மயிலு. விட்டு போகல, அந்த வலியும் கோபமும் எனக்குள்ள அப்படியே இருக்கு. அதை எப்படி வெளியே காட்டுன்னு தெரியாமதான் உன் மேல எல்லாத்தையும் கொட்டிட்டேன். என்ன அறியாமலே என்னென்னவோ பேசிட்டேன். சாரி மயில், இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன். நீ சாப்பிட்டியான்னு கூட நான் கேட்கல மயிலு. உன் மேல எனக்கு அவ்வளோ கோவம் இருந்துச்சு. நீ மயக்கம் போட்டு விழுந்தேன்னு தெரிஞ்ச உடனே அத்தனை கோவம் எங்க போச்சுன்னு தெரியல. எனக்கு பயமும் பதட்டமும் தான் அதிகமாயிடுச்சு. மயிலு, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் என்ன செய்வேன்? காதலும் பாசமும் வச்சிருக்கோமோ அவங்க கிட்டதான் கோபத்தையும் காட்டுவோம். அவங்க கிட்டதான் நமக்கு உரிமையோ இருக்கும். நான் செஞ்சது தப்புதான் மயில். உன் மேல உரிமை இருக்குதா நினைச்சு நான் சொல்ற மாதிரி மட்டும்தான் நீ நடக்கணும்னு நினைச்சேன். என்னைய அறியாம உன்னை நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ரொம்ப தப்பு. இல்லைங்க, பிரச்சனையே நான் வேலைக்கு போனதுதான். இனிமே போகல. நீங்க சொல்றது கேட்டு நான் நடந்துக்கிறேன். இல்ல மயில, எனக்காக நீ உன் கனவு ஆசை எதுவுமே விட்டுறக்கூடாது. உனக்கு பிடிச்சுதான் நீ அந்த வேலைக்கு போயிருக்க. புருஷ சொல்றது மட்டும் தான் பொண்டாட்டி கேட்கணுன்றதெல்லாம் அடிமைத்தனம் தான். பொண்டாட்டி சொல்றதையும் புருஷன் கேட்கணும்.